வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வெற்றிகரமாக 7வது நாள் கிட்ட வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பல சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியத்தில் மிக மிக வலிமையா வந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் ஆரம்பகட்டம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், தாண்டி தான் போகணும். முதல் 18 நாள் ஒரு நாளும் ஒரு சிறு அசால்ட் ஆச்சுங்களா, நம்ம ஒரு சிறு தனிமை, ஏமாந்து போர் அடிச்சு கொஞ்ச நேரம் நியூஸ் பார்க்கலாம் அப்படின்னு மொபைல் நோண்டிங்கனாலே இழுத்துட்டு போய் விட்டுரும். எப்போதுமே முடிந்த அளவு முத்திரை பதித்தல்ல எல்லாம் உள்ள இரையாற்றல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியத்தில் முழு வலிமை கொடுக்கணும் அப்படின்ட்டு என்னங்க ஆண்டவனை தான் கூட எடுத்துக்கணும். ஏன்னா இந்த சமயத்தில் ஆரம்பகட்ட 18 நாளில் மன அளவிலும் உடல் அளவிலும் காந்த அளவிலும் உயிர் அணுக்கள் அளவிலும் ரொம்ப குறைவாக இருக்கும். வான்காந்த ஆற்றல சுத்தமாக இருக்காது, ஜீவகாந்தத்தில் இயங்கிட்டு இருப்போம். அப்போது நமக்கு வந்து என்ன இருக்குங்க, மன வலிமை ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம 18 நாள் கடக்கிறதுக்கு இடையிலே அடிக்கடி தோல்வி அடைய காரணம் மன வலிமைக்கு மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய இறை ஆற்றல் நம்மக்கிட்ட கம்மியாக இருக்கிறது. ஆகவே மன உறுதியோடு இந்த முத்திரை பதித்தல் அப்படிங்கிற விஷயத்தை ஆழமாக எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 108 முறை முதல் 1008 முறை வரை எல்லாம் உள்ள இறையாற்றலை வந்து உங்களுக்கு துணையாக ஈர்த்து கொண்டு எப்படியாயினும் 18 நாள் கடந்தா ஆச்சுங்களா நிச்சயமாக வந்து வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிறது, உங்கள் வாழ்வில் யார் யார் முன்னாலெல்லாம் நீங்கள் வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் உத்வேகமாக எடுத்துக்கிறது, ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் ஆச்சுங்களா, அந்த மோட்டிவேஷன் உங்கள் வாழ்க்கையை அப்படியே வெறித்தனமாக நான் இது சாதிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை ஒரு ஊக்கப்படுத்தி கொள்வதற்கான விஷயத்தில் நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டு மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் கடந்து வரணுங்க. அப்புறம் இன்னைக்கு எப்போதும் போல் நிறைய கேள்வி பதில் இருக்குது, வேக வேகமாக பார்த்துட்டு வரலாம். அப்புறம் சகோதரர்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாழ்க வளமுடன். நம்ம சகோதரர் ஜாஃபர் ஆஃப்ரி அப்படிங்கிற சகோதரர் வந்து பிளே பாய்ஸுக்கெல்லாம் உங்கள் அட்வைஸ் என்ன அப்படின்னு, வாழ்க வளமுடன். பிரம்மச்சரியம் கடைபிடிக்காது திருமணம் ஆகாதவர்கள் பிரம்மச்சரியம் கடைபிடிக்காமல் மொபைல் ஃபோனெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே உயிரணுக்களை விரயம் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா சுய இன்பத்தின் மூலமாக, அவங்களே பிளே பாய்ஸ் தான் ஆச்சுங்களா. பிளே பாய்ஸ்னால் இன்னும் தனியாக எங்கேயோ இருக்காங்கன்னு நினைக்க வேண்டியதில்லை, தன்னுடைய உயிர் அணுக்களை முறையற்ற பால் கவர்ச்சி ஆச்சுங்க, முறையே கிடையாது, ரியாலிட்டியிலேயே நடக்காத ஒரு விஷயத்த நினச்சி எப்படி வந்து ஒரு நாயானது தன்னுடைய நாக்கினால் தன்னுடைய இனப்பெருக்க பாகத்தை சுவச்சு சுவச்சு இன்பம் அனுபவிக்குது, அந்த வேலை செய்கிற எல்லா ஆண்மக்களும் பிளே பாய்ஸ் தான் ஆச்சுங்களா. அப்புறம் இதையும் மீறி ஒரு சில ஆண்மக்கள் வந்து பெற்றவர்கள் நிச்சயமாக சம்மதிக்கவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சு இன்னொரு குடும்பத்து பெண்ணை காதலிக்கிறதுக்கு பின்னாடி திரியிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் சின் பாய்ஸ், பாவப்பட்ட ஜென்மங்கள் ஆச்சுங்களா. பிளே பாய்ஸ்ன்னு சொல்ல வேண்டியதில்லை, பாவப்பிறவிகள் சின் பாய்ஸ்ன்னு சொல்ல, ஏன்னா அவங்க காந்தாற்றலையும் இழப்பாங்க, தன்னுடைய நாளைக்கு சக்ஸஸே ஆகிட்டாலும் தன்னுடைய உயிரினத்து மூலமாகவும் ஆற்றல் இழப்பாங்க. என்ன யமனையை நோக்கி ஒரு பாதையில் போயிட்டு இருக்காங்க. அடுத்தது மாபாதக பாய்ஸ்ன்னு சொல்ல, யாருன்னா திருமணமான பெண்கள் மீது தன்னுடைய ஆசை விஷயங்களை போட்டுட்டு போறாங்க இல்லைங்களா, அது மாபாதக சின் பாய்ஸ். அவங்களுக்கெல்லாம் எதிர்காலமே கிடையாது, ஒரு 35 வயசு வரைக்கும் அவங்க ஆடலாம் சந்தோஷம், அதுக்கப்புறம் ஆண்டவன் வச்சு செய்யும் போது வாழ்க்கை சின்னா பின்னமாகற அவங்களே பார்த்து நொந்து நூடுல்ஸ் ஆகி தான் அவங்க வாழ்க்க முடியும். எதுவுமே சாதித்தவர்களாக இருக்க மாட்டாங்க, ஒரு நாய் நரி குரங்கு கூட அது ஒழுக்க வாழ்க்கை வாழும் அந்த அளவுக்கு தகுதியற்று பலவீனம் அடைஞ்சு மனதில் தெளிவில்லாமல் உயர்ந்த விஷயம் எதுவுமே சாதிக்காத மனிதர்களாக அவங்க வாழ்க்க முடியும் ஆச்சுங்களா. ஸோ பிளே பாய்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி பிளேயிங் கேம்ஸ் இன் மொபைல் ஃபோன் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, நம்முடைய காந்த ஆற்றலை அபரிமிதமாக விரயம் செய்கிறாங்க, ஜீவகாந்த ஆற்றலை விரயம் செய்கிறாங்க, வான்காந்த ஆற்றல் நுழையிறதுக்கு வழி இல்லாமல் பண்ணுறாங்க, ஒட்டு மொத்தமாக பலவீனம் அடைகிறாங்க. எப்படி ஒரு கேம் விளையாண்டாலே அதே அவசர விஷயங்களை பார்த்து பண்ணுற எல்லாருமே சுய இன்பத்துக்காக பிளே பாய்ஸ் தான். பிளே பாய்ஸ் நிலையிலேருந்து மீண்டு வந்தால் தான் வாழ்க்கை சிறக்கும் புரிஞ்சுங்களா. திருமணமாயி வாழ்க்கை துணை பக்கத்தில் இருக்கையில் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணால் கூட ஓரளவு ஏற்றுக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலத்து உணவு வகைகள் அப்படி ஆகிப்போச்சுங்க, உணவு வந்து பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றப்பட்ட பிளாஸ்டிக் விதைகளால் உருவாக்கப்பட்ட பிளாஸ்டிக்னா என்னென்னா இப்போ உரங்களாக போடுறது எல்லாமே பெட்ரோலிய பொருள்லேருந்து வர்றது தான், பெரும்பாலும் யூரியா அது இதுன்னு எல்லாமே பெட்ரோலிய பொருள்லேருந்து வர்றது, அதுலேருந்து தான் பிளாஸ்டிக்கே தயாரிக்கிறாங்க இல்லைங்களா, பிளாஸ்டிக் போன்ற பொருள்கள். அப்போது அதை உரமாக போட்டு மரபணுக்களை மாற்றம் செஞ்சு அதையே உரமாக போட்டு பிளாஸ்டிக் போன்ற கெமிக்கல் மூலமாக வளர்த்தெடுக்கப்படும் அனைத்து பொருள்களும் என்ன,
ஆர்கானிக் கிடையாது, இயற்கை கிடையாது, பிளாஸ்டிக். அப்போ பெட்ரோலை பொருள் அப்படிங்கிற விஷயத்தில் வரும்போதே மண் ஹீட் ஆகுது, பலருக்கும் தெரியும். அபரிமிதமான தண்ணீரை உறிஞ்சி தான் அந்த செடி வருது, அதுலேருந்து வர்ற அரிசி பருப்பு எல்லாம் அந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம சாப்பிட்றதுனால கெமிக்கல் உரங்களை பயன்படுத்தி விளைவிக்கப்பட்ட தானியம் எல்லாம் ஹீட்டு வெப்பம் ஆச்சுங்களா, அந்த வெப்பம் அபரிமிதமாக உடலில் உள்ளார்ந்து ஆச்சுங்களா, உள்ளுக்குள்ளேயே இப்போ நம்முடைய தோலில் கொஞ்சம் வெப்பம் ஒரு கெமிக்கலை போட்டால் தேவையில்லாத ஒரு தப்பான சோப்பு பயன்படுத்திட்டாலே எரிச்சல் பிடிக்குதுன்னா நம்ம உள்ளுக்குள்ளாக சாப்பிட்ற அந்த உணவையே பிளாஸ்டிக் உணவாக சாப்பிட்ருக்கிற காலகட்டம் இது. அப்போது என்ன பண்ணுதுங்க, சமுதாய ரீதியிலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அபரிமிதமான காம ஆற்றலோடு காம எண்ணங்களோடு பெருசாக இருக்கும், பயங்கரமாக, ஆனால் பொட்டன்சி இருக்காது. புரிஞ்சுதுங்களா, அபரிமிதமான காம எண்ணங்கள் லஸ்ட்டு எல்லாம் ஓடுவாங்க இளைஞர்கள், பெண்கள் 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 அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறது எங்கே பார்த்தாலும் புறகால போகிறது எல்லாம், ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு ஒருத்தம் இருக்காது, உள்ள ஒன்றுமே கிடையாது. அதனால தான் ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் அத்தனை வந்துட்டு இருக்குது இப்போ, அந்த காலத்தில் இதெல்லாம் இருக்குங்களா, இல்லை. ஆகவே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நம்மை தனிச்சு நம் வேகத்தை குறைச்சு நமக்குள்ளாக நிலைச்சு நம் வாழ்வின் உண்மைத்தன்மையை உணர்ந்து முடிஞ்ச அளவு இயற்கை உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொண்டு எவ்வளவு தூரம் சமுதாயம் சீரழிஞ்சு கிடக்குது நம்மளால் மாற்ற முடியுமா, நம்ம அறிவுரை தான் சொல்ல முடியும், கண் இருக்கிறவங்க பார்த்து தெளியணும், காது இருக்கிறவங்க கேட்டு தெளியட்டு ஆச்சுங்களா, மற்றவர்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்லி புரிய வைக்க முடியாது. பிளே பாய்ஸ் அப்படிங்கிறவங்க சுய இன்பத்தில் மூழ்கி இருக்கிற அனைவருமே பிளே பாய்ஸ் தான் ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். நான் சொல்கிறத புரிஞ்சுக்குங்க, தெளிவாகிக்குங்க, வாழ்க்கையில் இனியாகிலும் இனியாகிலும் பிரம்மச்சரியத்தில் ஒரு 48 நாளே நீங்கள் கடந்துட்டீங்கன்னா அதனால் வர்ற வலிமை ஒரு மிக சிறப்பான எதிர்காலத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஆச்சுங்களா. அப்புறம் நம்ம வந்து ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்து நம்ம வருங்கால சமுதாயத்துக்கு வருங்கால சந்ததிகளுக்காக சொத்து சேர்த்து வச்சு அந்த மாதிரியெல்லாம் ஸ்ட்ராங்கான மனிதனாக இருந்தால் தான் வாரிசு வேணும், நல்ல மனைவி அமையணும், இந்த கவலையெல்லாம் இருக்கும். நம்ம தான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத மாதிரி சுய இன்பம் போன்ற விஷயங்களில் மூழ்கி நம்மளே ஒருத்தில் நமக்கு திருமணமாகி குழந்தை வந்து அந்த மாதிரி ஒரு சீப்பான மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன எப்படி வேணாலும் வாழலாம், ஆனால் புழுப்பூச்சிகளைப் போலவே அவங்க முடிவும் புழுப்பூச்சிகள் கூட நல்ல முடிவாக இருக்கும், தவறான விஷயங்கள் அவங்களுடைய மனமே அவங்கள வந்து சீரழிச்சிடும். சுய இன்பம் பண்ணவங்களுக்கு பண்ணுறவங்களுக்கு இது பொருந்தும் ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சகோதரர் இன்னும் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடல், மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது ஆச்சுங்களா. இந்த பாட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோணுங்க, கண்ணதாசன் வந்து சாதாரண மனிதரே அல்ல, அவர் வாழ்க்கையில் பல அனுபவங்கள் பல 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 அனுபவங்கள், குறிப்பாக இந்த பெண்கள் விஷயத்திலேயாகட்டும் வாழ்க்கையின் ப்ராக்டிக்கல் விஷயத்திலேயாகட்டும் எல்லார்த்தையும் பட்டு பட்டு தன் சொந்த வாழ்க்கையில் பட்டு தெளிஞ்சவர். அவருடைய அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குங்க, அது ஆடியோ ஃபைலாக யூடியூப்லேயே இருக்குது, நிறையா இருக்குது, அது போட்டு விட்டுட்டு கூட நீங்கள் கேட்டு பாருங்கள். நம்முடைய பாரத கலாச்சாரத்தில் எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோ அழகாக கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் இருக்கும் டைம் இருக்கிற இந்த லாக்டவுன் டைமில் அதெல்லாம் கொஞ்சம் கேளுங்க. அவர் எழுதின பாடல் இது, அதை படிக்கிற பாருங்க, மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. யோசிச்சு பாருங்க, ஒரு மான் அப்படின்னு இருந்தா அதை அடுத்து சாப்பிட்றதுக்கு புலி சிங்கம் இல்லை மான் கூட்டம் பெருகிரும், முயல் கூட்டம் பெருகிரும், அது மான் கூட்டம் முயல் கூட்டம் அழகா இருக்கே வாழ்ந்துட்டு போடுன்னு பார்த்தா இயற்கை அழிஞ்சிரும், ஏன்னா அது புல்லு செடி கொடி எல்லாத்தையும் சாப்பிட்ருவோம். அப்போ மான் முயல் போன்ற சைவ உணவுகளை அடித்து சாப்பிட்றதுக்கு அதனுடைய வேகத்தை அதனுடைய சக்தியை குறைப்பதற்கு புலி சிங்கம் போன்ற விஷயங்கள் எல்லாம் படைச்ச மாதிரியே ஆண்கள் பிரம்மசரீரத்திலேயே நிலைச்சு பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கன்னு வைங்க, அப்போது அதுவும் பூமியின் நிலைத்தன்மையை பாதிக்க துவங்கிடும். ஏன்னா ஒரு மனுஷன் பயங்கரமாக பிரம்மசரீரத்தில் நிலைச்சு மரணமே இல்லாத நிலைமை அளவுக்கு தன்னை உயர்த்திட்டு போயிட்டா அடுத்தடுத்து பிறக்கும் சந்ததிகளுக்கு அதுக்கான அவங்களுக்கு ஸ்பேஸ் வேணும் இல்லைங்களா. அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஒட்டுமொத்த ஆற்றலையும் உயிரணுக்களில் நிறைக்கிற மாதிரி செஞ்சு அந்த உயிரணுக்களை வெளியேற்றுவதற்கான அபரிமிதமான வேகமும் காதலும் அன்பும் எல்லாத்தையும் உருவாக்கி அதையே அது திருமணம் அப்படிங்கிற கட்டமைப்புக்குள்ளே இல்லை அது இல்லாமையோ வாழ்க்கை துணை அப்படின்னு அமையும் போது அவர்களிடம் நம்ம வந்து நம்முடைய அனைத்து ஆற்றலையும் கொடுக்குறோம். பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் சம்பாரிச்சு போடுறது மட்டும் இல்லாமல் நம்ம உயிரணுக்களை எல்லாமே கொடுத்தாலும் என்ன ஆகுதுங்க, அதே இந்த பாடலில் வருது, மரணம் என்னும் தூது வந்துச்சு அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறி விட்டது. நரகம் தானே, ஆற்றல் குறைஞ்சிட்டே போன அது நரகம் தான் ஆயிரும். அப்புறம் கண்கள் தீட்டும் காதல் என்பது கண்ணில் நீரை வரவழைப்பது, பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்த நாக்கி அலைய வைப்பது. நல்லா யோசிச்சு பாருங்க,
பெண்கள் பின்னாடி காதல் காதல் அப்படின்ட்டோ அல்லது ஏதேனும் ஒரு காரணத்திற்காகவோ இந்த காதல் பின்னாடி ஓடிட்டு இருக்கிற பசங்க காமத்தின் பின்னாடி காதலின் பின்னாடி எவ்வளவு காந்தாடல விரையும் செய்கிறாங்க, எவ்வளவோ ப்ரொடக்டிவான விஷயம் செஞ்சிட முடியும். ஆனால் தன்னில் ஒரு நிலைத்தன்மை இல்லாததினால், தன் சுயத்தில் நிற்க முடியாத காரணத்தினால், கண்கள் தீட்டும் காதல் என்பது கண்ணில் நீரை வரவழைப்பது, பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது. தெளிவில்லாதவர்கள் வாழ்க்கை அதிலேயே ட்ரெயின் ஆயிரும். அங்கிருந்து ஆட்டுகின்றவன் தினம் ஆடுகின்ற நாடகம் இது. உண்மைதானுங்க, எங்கேயோ இருந்து எல்லாம் உள்ள சிவம் இறையாற்றல் காஷ்மிக் எனர்ஜி என்ன வேணா சொல்லலாம். நமக்கு தினம் நம்மை இயக்கிட்டு இருக்கிற அந்த இறைவன் நடத்தும் நாடகம் தான் இது அப்படிங்கிறார். எவ்வளவு ஞானம் இருந்தா, ஏன்னா அவங்க எல்லாம் சித்தர்களின் பல பாடல்கள் ஆச்சுங்களா. மங்கை என்னும் உருவில் வந்தது மரணம், மங்கைன்னு நினைச்சது மரணமா மாறுது அப்படின்லாம் சொல்றதுன்னா, அதெல்லாம் திருமந்திரத்துல அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் நிறைய சித்தர் பாடல்கள்லாம் படிச்சு ஞானத்தை வளர்த்து கொண்டதுனால கண்ணதாசன்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகா தெளிவா பாடல்கள் எழுதியிருக்காங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர்கள் கேள்வி பதில் வேக வேகமா பாத்திரலாங்க. ஐயா, நீங்க வீடியோல முதல்ல சொன்ன மாதிரி பிரம்மச்சரியத்தில் இருக்கும் போது பயம் பட்ட சைடு எஃபெக்ட்னு சொன்னீங்க, பயங்கிறது சைடு எஃபெக்ட்னு சொன்னீங்க. நான் மாயையில் மாட்டிட்டு தவிக்கிறேன். நான் பயிற்சி தியானம் செய்யும் போதும் அந்த கவனம் வைக்க முடியவில்லை. நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு எப்பவும் பயமா இருக்கு. பசங்களை பார்த்தா பயமா இருக்கு. எனக்கு தெளிவான மனது எப்போது கிடைக்கும்? நான் இந்த இருள் இருந்து மனதளவிலும் உடலளவிலும் வலிமை பெற்ற மனிதனாக ஆக முடியுமா? பயம் எல்லாம் போக நான் 100 டேஸ் செலிபஸில் இருக்கேன். நாள் செல்ல செல்ல தவிக்கிறேன் ஐயா. வாழ்வு வளமுடன். இது ஒரு அனுபவம், ஒரு வளர்ச்சி. யோசிச்சு பாருங்க, இது நான் பொதுவாக சொன்னது வந்து ஒரு குறிப்பிட்ட 20-25 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு. நீங்கள் ஒரு 16 வயசு 10ஆவது படிக்கிற ஸ்டூடெண்ட்னா நீங்கள் வளர்ந்துட்டு இருக்கீங்க. இன்னும் 10 வருடம் உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது, புரிஞ்சுதுங்களா? அப்போது ஒரு பல்லு ஒரு குழந்தைக்கு புதுசாக முளைக்குதுன்னு வைங்களேன், அந்த பல்லில் பயங்கர கூச்சம் வலி, அந்த குழந்தையில அழுவாங்க அடிக்கடி, பல்லு வலி பல்லு வலி. ஏன்னா புது பல்லு முளைக்குது. அதுபோல இளைஞர்கள் வயது 25 வயசுக்கு முன்னால் இருக்கிறவங்க வந்து இது போன்ற உணர்வுகள் வர்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அடைவதற்கான ஒரு சில அறிகுறிகளே ஒழிய நீங்கள் அதை பார்த்து கவலைப்படாதீங்க. இயல்பாக விடுங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, உடலில் ஏற்படும் ஒரு சில, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சில சக்கரங்களின் வளர்ச்சியில் ஏற்படும் சில சில குறுகுறுப்புகள் நமக்கு, அதை நம்ம வாழ்க்கையோட கம்பைன் பண்ணி மனசோட கம்பைன் பண்ணி அதை வந்து குழப்பிக்கிறோம் ஆச்சுங்களா. ஆகவே உடல் வளர்ச்சிக்கு ஏற்படும் ஒரு சில மாய பிம்பம் தான் நீங்கள் சொன்னதே இதுலேயே இருக்குது. மாயையில் தான் நீங்கள் மாட்டியிருக்கீங்க. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மனசளவில் உங்களை மேம்படுத்தி கொள்றதுக்கு முத்திரை பதித்தல் ஆழமாக எப்போதுமே நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். எல்லாம் வல்ல இறையாற்றல் கருணையினால் பிரம்மச்சரியத்தில் வலிமையடைந்து உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி மென்மேலும் சிறப்பாக ஆனந்தமாக மகிழ்வாக வலிமை பெற்ற சக்தி வாய்ந்த மனிதனாக வாழ்வேன். இது மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதற்கு தகுந்தார் போல சில வார்த்தைகளை கட்டமைச்சு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் மனதை அதன் போக்கில் விடாமல் உங்கள் கண்ட்ரோல் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து நம்முடைய ராஜேஷ் கண்ணன் ராஜா சகோதரர் வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று எழுதியிருக்காரு, அருமையாக இருந்துச்சு, நான் அதை படிச்சுட்டு வரேன். வாழ்க வளமுடன். ஒரு உண்மையான இறை பக்திக்கு என்ன முக்கியம்? ஒரு முனிவர் மரத்தடியில் அமர்ந்து தம் வேட்டியில் இருந்த கிளிச்சலை தேய்த்து கொண்டு இருந்தார். அவர் ஒரு சிவபக்தர். அப்போது சிவனும் பார்வதியும் வான்வெளியில் வலம் வந்து கொண்டிருந்தனர். மரத்தடியில் ஒளிப்பிழம்பாய் அமர்ந்திருந்த முனிவரை கண்டதும் உள்ளம் நெகிழ்ந்த அம்மை ஐயனை பார்த்து, மரத்தடியில் பார்த்தீர்களா என்றாள் பார்வதி. பார்த்தேன் என்றார் பரமன். பார்த்த பிறகு, சும்மா எப்படி போவது, ஏதேனும் வரம் கொடுத்து விட்டு போகலாம் வாருங்கள் என்றால் அம்மை. அட, அவன் அந்த நிலையெல்லாம் கடந்தவன், இப்போது அவனிடம் செல்வது வீண் வேலை, வேண்டாம் வா நம் வழியே போகலாம் என சொல்ல, ஆனால் அம்மை பார்வதி விடவில்லை. ஐயனை வற்புறுத்தி மரத்தடிக்கு அழைத்து வந்து விட்டாள். வணக்கம் முனிவரே என கூறினால் அம்மையும் அப்பனும் முனிவரும் வணங்கினார். நிமிர்ந்து பார்த்தார். அடடே, எம்பெருமாளும் பெருமாட்டியுமா, வரணும் வரணும் என்று வரவேற்றவர் தாகத்துக்கு மோர் கொடுத்து உபசரித்தார். அவ்வளவுதான், மீண்டும் கிளிச்சலை தைக்க தொடங்கிவிட்டார். சற்று நேரம் பொறுமையாக காத்திருந்து விட்டு, சரி நாங்கள் விடை பெறுகிறோம் என்றனர் அம்மையும் அப்பனும். மகிழ்ச்சியாய் போய் வாருங்கள் வணக்கம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் கிளிச்சலை தைக்க முனைந்தார் முனிவர். அம்மை குறிப்பு காட்ட அப்பன் பணிவாய் கேட்டார், முனிவரே, நாங்கள் ஒருவருக்கு காட்சி கொடுத்து விட்டால் வரம் கொடுக்காமல் போவதில்லை, எனவே தாங்கள் ஏதாவது வரம் கேளுங்கள், கொடுக்கிறோம் என்று சொல்ல முனிவர் சிரித்தார். வரமா? உங்கள் தரிசனமே எனக்கு போதும் பரமா, வரம் எதுவும் வேண்டாம், உங்கள் வழியை தொடருங்கள் என்று கூறி விட்டு பணியில் ஆழ்ந்தார்.
அப்பனும் அம்மையும் விடவில்லை. ஏதா ஏதேனும் வரம் கொடுக்காமல் செல்ல மாட்டோம் என்று பிடிவாதமாய் நிற்க முனிவர் வேறு வழியின்றி வரம் கேட்டார். நான் தெய்யும் போது இந்த ஊசிக்கு பின்னாலேயே நூல் போக வேண்டும், அது போதும் என்றார். இதை கேட்ட அம்மையும் அப்பனும் திகைத்தனர். ஏற்கனவே ஊசிக்கு பின்னால்தான் நூல் செல்கிறதே, பிறகு இதற்கு நாங்கள் ஏன் வரம் தர வேண்டும் என்று அம்மை பணிவாய் கேட்டார். அதைதான் நானும் கேட்கிறேன். நான் ஒழுங்கு தவறாமல் நடந்து கொண்டு வந்தால் வரவேண்டிய பலன் நியதிப்படி தானாக பின்னால் வருமே. இடையில் நீங்கள் எதற்கு எனக்கு வரம் தர வேண்டும் என்று கேட்டார் முனிவர். முனிவரின் விளக்கத்தை கேட்டு அம்மையும் அப்பனும் சிரித்துவிட்டு சென்றனர். இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசரு காட்சியவர்க்கு. வாழ்க வளமுடன். அதுதானுங்க, வெளியில எவ்வளவு அருமையான கருத்து பாருங்க. நமக்கு வந்து ஏதோ வேணும் வேணும் வேணும்னு நம்ம ரொம்ப ஒரு மனதளவில் வந்து இல்லைன்னா பயம்னு ஒரு மாயில் சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டிய விஷயங்களில் கான்சென்ட்ரேஷன் பண்ணால் வர வேண்டியதெல்லாம் தானாக வரும். நம்முடைய உடலை கவனிப்பதாகட்டும், உடலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாகட்டும், மனதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாகட்டும், நம்மை ஒரு ஒழுங்கமைப்பில் வச்சுக்கிறதாகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம செம்மையாக வாழ துவங்கினா நமக்கு வர வேண்டியது தானாக வரும். யார் ஒருவர் எது ஒன்றை அடைய தகுதியுடையவராக தன்னை உயர்த்தி கொள்கிறாரோ அவர் அதை அடைவதை உலகில் அந்த பரமனால் கூட தடுக்க முடியாது. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். மிக அருமை சகோதரரே, தூய்மையான இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நாம் சரியாக நடந்து கொண்டால் நமக்குள்ள விளைவும் சரியாக இருக்கும் என்ற மனத்தெளிவு இக்கதையில் பிறக்கிறதுன்னு போட்டிருக்காருங்க. ரொம்ப அருமை சகோதரரே. அடுத்தது இன்னொரு சகோதரர், நம்முடைய பரமசிவம் சிவா சகோதரர் ஒரு திருக்குறளும் போட்டிருந்தார், அதையும் வேகமாக பார்த்துட்டு போயிடலாம். காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனை நோங்கு உயிருக்கு இல்லை, வாழ்க வளமை அதனை நோங்கு இல்லை உயிருக்கு. அதாவது நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் உடலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம உயிரின் வாகனம் தான் இந்த உடல். இந்த உடலை பத்திரமா பாதுகாப்பா வச்சிருந்தா நம்ம உயிர் பாதுகாப்பா இருக்கும். எதுக்காக உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அது உயிரை தாங்கி இருக்கு. அந்த உயிர் ஏன்னா அந்த சிவமே தான் நம்ம உயிரா இருக்கு. அதனால உயிருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதே போலவே காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் ஆச்சுங்களா, அதாவது அடக்கம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சரியான முறையில் பாதுகாத்தோம் அப்படின்னா உயிருக்கு அதை விட சக்தி எதுவுமே இல்லை அப்படிங்கிறார் திருவள்ளுவர். நான் நேற்று சகோதரர் போட்ட அதே குரல் தான், அதே விளக்கம் தான். அடக்கம் ஐம்புலன் அளவிலும் நம்முடைய உயிரணுக்கள் விரயம் செய்யாமல் இருப்பதிலும் மனதை தேவையில்லாமல் செலவழிக்காமல் அடக்கம் கொள்வதிலும் தேவையற்ற உணவை உண்டு வயிறை பெருக்கி அதாவது வந்து ஜீரணமாகாத உணவுகளை சாப்பிட்றது டேஸ்ட்டுக்காகவே சாப்பிட்டு இருக்கிறது இது போன்ற அபரிமிதமாக டிவி பார்க்கறது எல்லா விதத்திலுமே நம்ம விரயம் செய்யாமல் அடக்கத்தோடு அடங்கி இருக்கும்போது இதை அதனின் நூங்கு இல்லை உயிருக்கு. அதை விட மிகச்சிறந்த ஆக்கம் அதனை விட மிகச்சிறந்த சக்தி நம்முடைய உயிருக்கு ஒன்றுமே இல்லை. நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை எல்லாமே உயிருக்கு வலிமை ஏற்றும், உயிருக்கு வந்து பூஸ்ட் கொடுக்கறதுக்கான விஷயங்கள் தான் எல்லாமே. திருவள்ளுவரே அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. வாழ்க வளமுடன். ஒருவருக்கு காக்க வேண்டிய பொருளான அடக்கத்தை விட அவரின் உயிருக்கு காவலாய் அமைவது வேறு எதுவும் இல்லை. வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்து நம்ம சகோதரர் ஒரு மெயில் அனுப்பியிருந்தாருங்க, அதையும் கொஞ்சம் பார்த்துடலாம். ஹாய் அண்ணா, இன்னைக்கு வந்து 20 நாள். சகோதரர் தன்னுடைய அனுபவத்தை அனுப்பியிருக்கிறாரு, பார்த்துடலாங்க. 20 நாள் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் தெரியுதுன்னா அதை ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பெக்ட் கிடைக்குது. நான் பேச ஸ்டார்ட் பண்ணுனா எல்லோரும் லிசன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது பான் பார்த்துட்டு சுய இன்பம் பண்ணிட்டு இருக்கும்போது உணவின் தேவை அதிகமாக இருந்துச்சு, அடுத்தது வந்து சத்தானது சாப்பிடணும் அப்படின்னு தோணும். ஸோ நிறைய உணவு சாப்பிட்டு இருந்தேன். இப்போது வாட்டர் ஃபாஸ்டிங் எல்லாம் என்னால் இருக்க முடியுது, உணவின் தேவை ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப உண்மைங்க. பிரம்மச்சரியத்தில் நிலச்சிட்டு இருக்க உணவின் தேவை வந்து குறைஞ்சிட்டே வரும். அவ்வளோ உணவெல்லாம் தேவையே இல்லை ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இப்போ கொஞ்சம் டிப்ரெஷனாக இருந்துச்சுன்னு மொபைலில் ஆபாச படத்தை சர்ச் பண்ணிட்டேன், பட் அந்த வீடியோவை ஓப்பன் பண்ண மனசே வரல. இதை போட்டு என்னத்தை பார்க்க, இதை பார்த்தோன்னே டிப்ரெஷன் போயிருமா அப்படின்னு எனக்குள்ள ஏதோ பேசின மாதிரி ஃபீல் பண்ணினேன்னா ஆபாச விஷயங்கள் பார்க்க இன்ட்ரெஸ்ட் கூட குறைஞ்சிருச்சு. சூப்பருங்க. வாழ்க வளமுடன். எல்லோரும் கவனிக்காத சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு கவனிக்க முடியுது. வாழ்க வளமுடன். இப்போதைக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் ஃபேஸ் பண்ணுறேன். 20 நாட்களில் சகோதரருக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ் சொல்லியிருக்கிறாரு. வாழ்க வளமுடன். லைஃப்பில் ஒன் டைம் ஆகுது உங்களை நேரில் பார்த்து பார்க்கணும்னு போட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன். கண்டிப்பாக நம்முடைய என்ன சொல்லாங்க, இந்த கொரோனா பெண்டமிக்கெல்லாம் முடியட்டும். நம்ம தான் சொல்கிறோம் பாருங்களேன், எல்லாமே ஆசை தான், எல்லாம் மீட் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த சூழலெல்லாம் கடந்து போகட்டுங்க, எல்லாம் ஒரு நாள் மீட் பண்ணுவோம். இதுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவோம் சரிங்களா. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் வந்து, ப்ரோ ஹவு டு அக்செப்ட் லோன்லினஸ் ப்ரோ,
எப்படி அப்படி ஃபீல் வந்தாலே சுய இன்பத்துக்குள்ள போயிடுறேன்னு ஒரு சகோதரர் மெயில் போட்டிருந்தாரு. நம்முடைய பழக்கத்தில் வந்த தொல்லைதான் இது. அதாவதுங்க, முன்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அமைதியாக ஒரு குருகுலத்தில் ஒரு மாணவனை சேர்த்து கொள்ளணும் அப்படின்னா அந்த மாணவனிடம் வைக்கும் முதல் சோதனை சும்மாலாம் சேர்த்திக்க மாட்டாங்க, அதுக்கான சோதனை வச்சு அதுக்கப்புறம் சேர்த்துவாங்க. அந்த சோதனை என்ன வருந்துறீங்களா, புத்த மத இலயத்தில் நடந்த விஷயங்கள். ஏன்னா அவங்க கொஞ்சம் நம்ம கல்ச்சர் விடாமல் இருக்காங்க, அதனால அதில் நடந்த ஒரு சோதனை என்னன்னு பார்த்தாங்க. ஒரு மாணவன் ஒரு குருவிடம் சேர்றதுக்கு வர்றாரு. அவர் வந்து மாணவனிடம் சொல்கிற விஷயம் இதுதான், நீ காட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு உனக்கு என்ன தோணுதோ அதை வந்து மறுநாள் என்கிட்ட சொல்லுங்கிறார். அப்போது அந்த மாணவன் காட்டுக்குள்ளே போய் உட்காந்துருந்தா என்ன பார்க்குறாங்களாமா, ஐயா உட்காந்துருக்கிறாரு, குருவி கத்துது, காக்கா கத்துது, புல் இருக்குது, செடி இருக்குது, மாடு மேயுது, ஆடுகள் ஓடுது, நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க வராங்க, காட்டுக்குள்ளே நான் வேடிக்கை பார்க்குறேன், மரம் வெட்டுறவங்க வராங்க, இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன்ட்டு மறுநாள் போய் அந்த மாணவன் வந்து குருஜிக்கிட்ட சொல்கிறாப்புல. குருஜி இருந்துட்டு, சரிப்பா ஆனால் நீ சொன்னதில் எனக்கு திருப்தி இல்லை, மறுபடியும் நீ போய் ஒரு மூன்று நாள் உட்காந்துட்டு வா, உனக்கு என்னென்னவெல்லாம் தோணுதோ இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்துட்டு வந்து சொல்லு அப்படின்னொன்னே. அதே மாணவன் அதே காட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு சும்மா அப்படியே எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக அமைதியாக உட்காந்துட்டே இருக்கிறாப்புல. அப்போது ஏன்னா குருஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆழமாக கவனிச்சு சொல்கிறாரு. அப்போ அந்த பையன் என்னதான் நடக்குது என்னதான் நடக்குதுன்னு கவனிக்க கவனிக்க நல்லா இந்த மரம் அசையிறது, இப்போ எவ்வளோ நேரத்தில் அசையுது அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப ஆழ்ந்து இந்த பூக்கள் மலர்றது. அப்போ ஒரு செடியில் ஒரு நாள் மலருது பூவு, அடுத்த செடியில் மறுநாள் மலருது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கவனிச்சுட்டே இருந்துட்டு குருக்கிட்ட போய் மூணு நாள் கழித்து நாலாவது நாள் சொல்கிறாப்புல இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சுங்க அப்படின்னொன்னே. குரு இன்னும் கொஞ்சம் ஆழம் வேணும், நீ இன்னும் ஒரு மூன்று நாள் போய் காட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அப்படின்னொன்னே. அந்த மானம் காட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அப்படின்னா உணவெல்லாம் கிடையாது ஆச்சுங்களா, காட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு வரணும், அங்கே இருக்கிற நீ ஓடைகள் இருந்தால் தண்ணி குடிச்சிட்டு காட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வீட்டுக்குள்ளே போகக்கூடாது 24 hours அந்த மாதிரி ஆச்சுங்களா, அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். அப்போ காட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு அப்படின்னொன்னே அங்கே போய் மூணு நாள் கோர 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 அவருக்கு அந்த பையனுக்கு என்ன ஆயிருது, அந்த பூக்கள் மலருவதெல்லாம் தெரியுது, அவ்வளோ மெதுவாக அந்த மொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மலர்றதெல்லாம் பார்க்குறாப்புல. அந்த அளவுக்கு டெப்த்தாக அனலைஸ் பண்ணிட்டு போய் குருக்கிட்ட, ஐயா எறும்புகள் நடக்கும் சத்தம் கேட்குது, பூக்கள் மலரும் சத்தம் மலரும் சத்தம் கேட்குது, அது மலர்ற இதை என்னால் ஆழ்ந்து பார்க்க முடியுது, அப்புறம் சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் என்னால் உணர முடியுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஆழ்ந்து சொன்னோடனே, சரி நாளை முதல் நீ வந்து வகுப்பில் சேர்ந்துக்கோ அப்படின்னாருங்களாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ஏன் நான் இதை சொன்னேன் அப்படின்னு. அதாவது கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்துருந்தாலே சுய இன்பத்தில் போய் சிக்கிக்கிறோம் அப்படிங்கிறீங்க, ஆனால் சும்மா இருக்கிறது தான் ஆச்சுங்களா, அந்த எல்லாம் வல்ல இறைவனை இறைவனோடு நம்மை ஐக்கியமே படுத்தும். சும்மா இருக்கிறதுங்கிறது அமைதி நிலை, லோன்லினஸ் அப்படிங்கிறது ஒரு அமைதி நிலை. எல்லாம் வல்ல சிவ ஆற்றலே லோன்லினஸ் தான், தெய்வீக ஆற்றலே லோன்லினஸ் தான் பிறப்பெடுக்குது. மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே அமைதி நிலையில தான் எடுக்கவே முடியுது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுங்களா, இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறதுக்கு விடுறதில்லை. கொஞ்ச நேரம் சும்மா இருந்தால் அந்த படம் பார்க்கலாம், போர் அடிக்குது, இந்த படம் பார்க்கலாம், அது பண்ணலாம் இது பண்ணலாம். ஐயா சும்மா இருந்தால் தான் நீங்கள் ஒரு யோகியாக மாற முடியும், சும்மா இருந்தால் தான் நீங்கள் எந்த துறையிலையும் சாதிக்க முடியும். அமைதி, மனசுக்கு அந்த அமைதி வேணும். அமைதி இல்லாமல் அரிபரி அரிபரி அரிபரின்னு ஓடிட்டே இருந்தால் அதை பழக்கமாக வச்சுட்டோம். பிறந்ததுலேருந்து காம்படிஷன் பண்ணி விடுறது, அந்த மாணவனோட நீ இவனோட நான் அப்படின்னு ஒன்று கொண்டு ஏதேனும் போட்டி பொறாமை வஞ்சம் ஒரு ஸ்லேட் பென்சில் ஒன்று ரெண்டு மாறி போனால் அதுலேருந்து ஆரம்பிக்குது ஆச்சுங்களா, பள்ளியில் படிக்கிறதுலேருந்து. அப்போது பெற்றோர்களும் விடுறதில்லை, அந்த பையத்தனமாக இருக்குது இந்த பையன் அத்தனமாக இருக்குன்ட்டு போட்டி பொறாமைகள்லேயே குழந்தைகளை வளர்த்துறது. அப்புறம் ஆண் பெண் இருபாலரை சேர்த்தி சின்ன வயசுலேருந்தே இனப்பெருக்கத்துக்கானட்ட வாழ்க்கையே அதுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வளர்ந்தாச்சு. அமைதி நிலை அப்படிங்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுங்க, அமைதி நிலை வரும்போது இன்பத்தை நோக்கி ஓடி பழகிட்டோம். கொஞ்சம் அமைதியானா சரி அந்த படம் பார்க்கலாம், கொஞ்சம் அமைதியானா போர் அடிக்குது இதை பண்ணலாம் அதை பண்ணலாம். ஐயா அமைதியானா நீங்கள் ஆழ்நிலை தவத்துக்கே போகலாமே, இந்த அமைதி நிலை கிடைக்கிறது புண்ணியம் இல்லையா, அது நம்ம இந்த பிறவியில் செஞ்ச பாக்கியம் இல்லையா, எவ்வளோ பேர் அமைதி இழந்து எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க, அந்த அமைதி இப்போ கிடைச்சிருக்கு இல்லைங்களா, அந்த அமைதி பயன்படுத்தணும் இல்லையா. அதுதான் சொல்கிறேங்க, அமைதி நிலை என்பது நம்ம ஆற்றலை வலுப்படுத்திக் கொள்வதற்கு, அமைதி நிலை என்பது வந்து இன்பத்தை நோக்கி ஓடுவதற்கல்ல, அது ஆற்றலை இழப்பது. நமக்கு போர் அடிக்குது லோன்லினஸ் அப்படிங்கிறது நம்மை வலிமைப்படுத்திக் கொள்ள நமக்கு கிடைச்ச சான்ஸ், லோன்லினஸ் அப்படிங்கிறது நம்மை பல மடங்கு வலிமையாக்கிக் கொள்ள நமக்கு கிடைச்ச வாய்ப்பு. அதை விட்டுட்டு நம்மை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிற நிலையில் போயிடாதீங்க. அதுக்காக தான் நம்முடைய தியான முறைகள் தவ முறைகள் எல்லாமே ஒரு 24 hours செய்யலாம்ங்கிற அளவில் தான் நம்ம எல்லாமே கொடுத்துருக்கு, ஒரு சில தவ முறைகளை தவிர. ஆகவே மன உறுதியோடு நீங்கள் இன்பத்தை நோக்கி ஓடுறதுக்கு பதிலாக உங்களை வலிமைப்படுத்திக் கொள்ளும் விஷயங்களை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரர்களே,
இன்றைய தினம் ஓரளவு கிட்டத்தட்ட 25 நிமிஷத்துக்கு மேலே பேசியாச்சு. மீண்டும் நாளை தினம் ஒரு வலிமை மிக்க வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. வாழ்க வளமுடன்.